இப்போ நான் பார்த்திங்களா கையில் வச்சுருக்கிறது கோம்ப நாய்க்குட்டி. இந்த மாதிரி குட்டி என்கிட்ட வந்து ஒரு 10-20 குட்டி இருக்குது. 10 நாய் வர வச்சுருக்கேன். ஏன் நாய் வளர்க்குறேன்னா, எங்கள் தாத்தா பாட்டி எங்கள் அப்பாங்களாம் விட்ட விவசாயத்தை நான் கண்டினியூ பண்ணி வந்தேன். பார்த்திங்களாக்கும் தோட்டத்தில் வந்து நைட்டு காவலுக்கு பண்ணி வந்துடும், மற்ற ஜீவாத்திகள்லாம் வரும். அப்போ அதெல்லாம் விடிய விடிய காப்பகாத்து கடைசியில் விவசாயத்துக்கு ஒன்றுமே மிஞ்சலை. அப்படி ஆள் போட்டெல்லாம் தோட்டத்தை காப்பகாத்தேன், முடியல. அவர் எனக்கு ரெண்டு நாய்க்குட்டியை கொடுத்து இதை கொண்டு போய் வள 6 மாதத்துலேருந்து நீ அந்த 7000-8000 யாருக்கும் செலவு பண்ண தேவையில்லை, உனக்கு நாயை எல்லாம் பார்த்துக்கிறோண்டு ரெண்டு கோம்ப நாய் கொடுத்தாரு. ஆணும் பெண்ணும் வாங்கிட்டு வந்தேன். இப்போ அது குட்டி போட்டு அது 10 குட்டியை போட்டுருச்சு. இப்போ அந்த நாய்க்குட்டி பார்த்திங்கன்னா நல்ல ரேட்டு போயிட்டுருக்கு. இந்த நாய் வளர்க்கணும் ஏன் இந்த கான்செப்ட் சொல்கிறேன்னா, தோட்டக்காவலுக்கு வீட்டுக்காவலுக்கு நல்லா காவாக்குது, நமக்கு மெயின்டெனன்ஸ் கம்மி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ தமிழக அரசு வந்து நாட்டு நாய்களுக்கு இனவிருத்திக்காக நிறைய ஆராய்ச்சி மையங்கள்லாம் ஒரு சில இடங்களில் தமிழ்நாட்டில் திறந்துருக்காங்க.